தலைமை செயலகத்தில் வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மட்டும் ஒரு 320 பேர் வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வு மிக சிறப்பாக அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தேவைப்படுகின்ற நாட்களுக்கு ஏற்ப இந்த சிறப்பு முகாம்களை நடத்திட வேண்டும் என்று மனு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி 11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2,66,00,000 மின் நுகர்வோருடைய மின் எண்ணோட சேர்த்து ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டது. அதில் இன்று காலை 11 மணி வரை பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஆன்லைனில் வந்து 51,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. ஆஃப்லைனில் வந்து இப்போ சிறப்பு முகாம்கள் தொடங்கப்பட்டது, அதாவது வந்து பிரிவு அலுவலகங்களில் தொடங்கப்பட்ட அந்த ஆஃப்லைனில் வந்து மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் 52,00,000 பேர் இது வரைக்கும் இணைச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 1,03,00,000 பேர் மின் இணைப்பு என்னோட சேர்த்து ஆதார் எண் இணைக்கக்கூடிய அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இந்த மாதம் இறுதி வரை அதற்கான காலங்கள் இருக்கின்றன. எனவே இந்த மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணிகள் மிக சிறப்பாக மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடங்குகின்ற பொழுது சில புதிய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அது உடனடியாக மதிப்பிற்குரிய சிஎம்டி சார் அவர்களும் அதே போல் டிடி சார் அவர்களும் மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட அனைவருமே மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது மேம்படுத்தப்பட்டு உடனுக்குடன் குறிப்பாக இங்கே கேட்கும்போது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஒருத்தருக்கு அதிகபட்சம், அதுவும் குறிப்பாக எந்த செல்லுக்கு ஓடிபி வருதோ அந்த செல்லு கையில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. சில பேர் வந்து வீட்டில் இருக்க அந்த செல்லு இவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த ஓடிபி நம்பர் சொல்கிறதுனால சில நேரங்களில் வந்து 1 நிமிஷம் கூடுதலாக அதற்கான நேரங்கள் ஆகிறது. அதனால் இந்த பணிகளை பொறுத்தவரை இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பொறுப்பாக சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்கள்லையும் வந்து சிறப்பு முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மாத இறுதிக்குள் பெரும்பான்மையாக மின் இணைப்பினோட ஆதார் இணைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடந்துகிட்ருக்கு. வணிக வளாகங்கள் அதே போல் வந்து இப்போ தலைமைச் செயலகத்தினுடைய இந்த பகுதிகள் உள்ளிட்ட ஒரு 15 இடங்களில் நடந்துகிட்ருக்கு. தேவைப்பட்டால் கூடுதலாக சிறப்பு முகாம் நடத்துவதற்கு மின்வாரியம் தயாராக இருக்குது. சார், இப்போ நம்ம 2,60,00,000 சொன்னீங்க, 66,00,000 1,03,00,000 தான் இது பண்ணியிருக்கோம், இன்னும் 1.5 கோடி பேலன்ஸ் இருக்கா, இப்போ 31ஆம் தேதிக்குள்ளே இது சாத்தியமாகுமா இல்லை கால அவகாசம் நீடிக்கப்படுமா? இல்லை, 31ஆம் தேதி என்றைக்கு பார்த்துட்டு எவ்வளோ பேர் இணைச்சிருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடப்படும். இல்லை, பிரிவு அலுவலகங்கள் இருக்கு, தேவைப்படக்கூடிய இடங்களில் மட்டும் சிறப்பு முகாம்கள் நடத்தலாம்னு சொல்லி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முடிவெடுத்துக்கொள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இல்லை, இப்போ அதான் மேடம் கேட்டாங்க, இணைக்காத பட்சத்தில் நம்ம அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டாம், நீங்கள் ஒரு பதட்டத்தை இப்போ உருவாக்கிற வேண்டாம், தயவு செஞ்சு ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல முயற்சி என்னன்னா 31ஆம் தேதி வரைக்கும் இல்லை சார், என்னன்னா நீ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பதட்டமான செய்தி வெளியிட வேண்டாம். இணைக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. மிக அதாவது வந்து சில பேர் எதிர்பார்த்ததை விட சில பேருடைய எதிர்பார்ப்புகளை விட மிக சிறப்பாக மிக நேர்த்தியாக விரைவாக இப்போ 1,03,00,000 பேர் இணைச்சிருக்காங்க. இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இணைக்க வேண்டிய பணிகள் இருக்குது. அதனால் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேர் இணைக்கிறாங்க என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு மனு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று ஒப்புதலை பெற்று அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதுதான் 2 ஒரே பதில் தானே சார், அவருக்கு சார் கேட்டதும் மேடம் கேட்டதும் நீங்கள் கேட்டதுக்கும் 25ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் அரசு விடுமுறை என்பதால் வந்து அன்னைக்கு மின் இணைப்பு என்னோட ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது. ஏன்னா அது பொதுமக்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லிடுறோம், அன்றைக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை என்பதால் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது, மீதி இருக்கக்கூடிய விடுமுறை நாட்களிலும் இந்த பணிகள் தொடரும். ஜனவரி 10ஆம் தேதி ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டு 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக வந்து இந்த வாரம் திரும்ப அவங்களுக்கு அழைத்து பேசுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து பேச்சுவார்த்தை முடியலன்னா போராட்ட காலத்துக்கு போகிறது ஒரு ஏற்புடையதாக இருக்கும். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து போராட்ட காலத்திற்கு செல்வது என்பது ஏற்புடையதல்ல. அதே போல் வந்து நீங்கள் வந்து என்னென்னா மின்கோட்டங்களை வந்து பிரிச்சிருக்கீங்க, இதெல்லாம் கூட அவங்க கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க, மக்கள் வசதிக்காகவா இதுக்காக இந்த மின்கோட்டங்கள் சார்? என்னென்னா இப்போ அர்பணை பொறுத்த வரைக்கும் 18,200 மின் இணைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின்படி நடைமுறை இருக்கக்கூடியது. அதே போல் ரூரல் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 140 மின்மாற்றிகள் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சரத்து.
நம்ம வந்து 140 மின்மாற்றி குறைவாக தான், ஏறத்தாழ வந்து ஒரு 120-125 அதிகபட்சம் 130 மின்மாற்றிகள் தான் இப்பொழுது புதிய அமைப்பின்படி உருவாக்கப்படுகிறது. அதே போல் மாநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 18,200 மின் இணைப்புகள் மட்டுமே ஒரு பிரிவு அலுவலகத்திற்கு உருவாக்கப்படுகின்றன. எனவே அவங்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் எனக்கு கூடுதலாகவோ அல்லது மின்மாற்றிகள் கூடுதலாகவோ அவங்களுக்கு வேலைப்புழு அதிகரித்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட கேட்டு கருத்து கேட்டு பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலைப்பழுவை குறைப்பதற்காகத்தான் இந்த புதிய முயற்சிகளை மின்வாரியம் எடுத்திருக்கு. அதனால் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கோட்டை அலுவலகங்கள் இன்றைக்கி தொடங்கும்போது 11 ஆஃபீஸ் தொடங்கலாம் இ ஆஃபீஸு, அதில் பார்த்தீங்கன்னா 68,000 இருக்குது, 670,000 இருக்குது. 67,000 இருக்குன்னு வச்சுங்களேன், 670,000 இருக்குது. ஒரு இக்கு வந்து ஒருத்தர் 68,000 பார்க்குறாங்க, இன்னொருத்தர் வந்து 670,000 பார்க்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் சமநிலைப்படுத்தாமல் எப்படி வந்து துறையை மேம்படுத்த முடியும்? அதனால் இது வந்து என்னென்ன, அதாவது வந்து தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு நாம் நடவடிக்கை எடுக்கலாம். மின்வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் தொழிற்சங்கத்தை கேட்டுத்தான் செயல்பட வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. நீங்களே அதை யோசிச்சு பாருங்கள், அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை சரியானதான்ட்டு. உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பத்திரிகையில் பணியாற்றுறீங்க, அவங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களை கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அல்ல உங்கள் மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குமான்னு கேட்குறேன் நான், அப்படி ஒத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். ஒரு பத்திரிகையாக இருக்கட்டும், ஒரு தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எங்களை கேட்டுட்டு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். இல்லை என்ன மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குவாங்களான்னு கேட்குறேன். அவங்களுக்கு எதாவது பாதிப்புகள் இருந்தால் சொல்லலாம், எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது, அதனால் எங்களை கலந்து ஆலோசிங்கன்னு. அவங்களுக்கு இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை குறைப்பதற்கான முயற்சியில் தான் மின்வாரியம் இறங்கியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், சார் முதல்ல வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க அரசியலுக்காக கூட விமர்சனங்கள் பண்ணலாம், அதை பற்றி வந்து விமர்சனங்களை பற்றி நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விமர்சனங்கள் சரியான விமர்சனங்களாக இருந்தால் நாங்கள் அதை வந்து அந்த விமர்சனங்களை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இப்போ ஒரு மாதத்துக்கு 7,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான், 7 கோடி ரூபாய்க்கு தான் பிளையாசு போன ஆட்சியில் வந்து வருமானம் வந்துச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு 13,71,00,000 ரூபா பிளையாஸில் மட்டும் வந்து வருமானம் வருது. அப்போ இரட்டிப்பாக்கியிருக்கிறோம் ஒரே ஒரு ஒரு நிகழ்வில் மட்டும். ஒரு 6,600 கோடி அளவுக்கு ஆர்இசியில் வாங்கின லோனுக்கு 13%லேருந்து 10% வட்டி குறைச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 84 கோடி அளவிற்கு நமக்கு வட்டி கட்டுவதிலிருந்து செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து என்னென்ன கடந்த காலங்களில் வந்து செலவினங்கள் கூடுதலாக இருந்தது, எதெல்லாம் சீரமைக்க முடியும் என்பதை கவனத்தில் கொண்டு தான் மின்வாரியம் இந்த மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஆதார் எண் இணைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த ஆதார் எண் இணைப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மின் விநியோகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே பொதுமக்களுக்கோ அல்லது வந்து வணிக நிறுவனங்களுக்கோ அல்லது தொழில் முனைவர்களோ இந்த ஆதார் எண் இணைப்பதால் எந்தவித அச்சமும் அவங்களுக்கான பயமும் தேவையில்லை. சார் மொத்தம் இது வரைக்கும் வந்து இப்போ இன்றைக்கி 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,03,00,000 பேர் மின் இணைப்பு என்னோட ஆதார் எண் இணைச்சிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து 51,00,000 பேர், ஆஃப்லைன் மூலியமாக வந்து நம்ம அமைக்கப்பட்டிருக்கிற சிறப்பு முகாம்கள் மூலமாக பிரிவு அலுவலகங்கள் கூட முகாம்கள் மூலமாக வந்து 52,00,000 பேர் எடுத்துக்கலாம். அமைச்சராக முதல் நிகழ்வாக உங்கள் துறையினுடைய நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிறார், பலரும் பல எதிர்பார்ப்புகளை தெரிவித்திருக்கிறாங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள்? இல்லை, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளோடு சேர்த்து இப்போ சிஎம்டி சார் இருக்காங்க, டிடி அஃபீஷியல் எல்லோரும் இருக்காங்க. இது ஒரு அரசியல் பதிலாக இல்லாமல் பொதுவாக வந்து இயக்கத்தினுடைய வெற்றிக்கும் அதே போல் மக்கள் பணியாற்றக்கூடிய சூழலிலும் மிக சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக மிக சிறப்பாக எங்களை வழிநடத்திய சேப்பாக்கம் திருவிழிக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி நேற்று மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பெடுத்திருக்கின்றார். குறிப்பாக வந்து அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் அவருடைய பொறுப்புக்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் நேற்றே நாங்கள் வந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்ட முதல் நிகழ்வு மின்சாரத்துறையினுடையது. குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 அலுவலகங்கள் தொடங்கப்பட்டதில் சேப்பாக்கம் தொகுதியிலும் ஒரு அலுவலகம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் வந்து நாங்கள் துறையின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அழைப்புகளை கொடுத்தோம். அந்த அழைப்பின் அடிப்படையில் இன்று எங்களுடைய நிகழ்வு குறிப்பாக மின்சாரத்துறையினுடைய நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக பங்கு பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. எனவே அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆட்டோக்கடி பணிகள் எந்த அளவில் இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு சார்? புதைவிட கம்பிகள் பொறுத்துறது வந்து இன்னும் ஒரு 7 டிவிஷனில் பாக்கி இருக்குது. அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. போர்டு அப்ரூவல் வரப்பெற்ற பிறகு விரைவாக டெண்டர் கோரக்கூடிய அந்த பணிகள் முன்னெடுக்கப்படும். ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து விரைவில் வந்து டெண்டர் கோருவதற்காக பணிகள் பொழுது ஆயத்தமாயிட்டிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.